இனியோட எபிசோட ஹைலைட்டா அபிநயம் வந்து காமிக்கிறாங்க, எங்கேயோ யாருக்காகவோ காத்திருக்கிறாப்ல தெரியுது. அண்ணா வந்து உன்னை வந்து வர சொல்றாரு, உள்ள போ அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் இன்ஃபர்மேஷனை வந்து கொடுக்க, அபிநயம் வந்து உள்ள போய் என்னன்னா யாரையோ ஒருத்தரை வந்து மீட் பண்றான். வந்து அவன் என்னவோ வந்துட்டு என்னன்னா, நீ என்னவோ வந்துட்டு புதுசா வேலை இருந்தா கூட வந்து கொடுங்கன்னு சொன்னியாமே, ஆல்ரெடி வந்து நீ பார்த்துட்டு இருக்க வேலையில மட்டும் கவனத்தை வந்து செலுத்தினா வந்து போதும், அதுக்கு மேல எந்த இன்ஃபர்மேஷன்னாலும் நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் என்ன சொல்றான்னா, அந்த சிவானந்தம் காலேஜ் வந்து என்னன்னா அவன் எங்க அப்பா கிட்ட வந்து தொழில் வித்தியை வந்து கத்துட்டு இப்ப எங்களுக்கு மேலே வந்து வளர்ந்து நிற்கிறான், நாங்கள் தேடி தேடி அட்மிஷன் வந்து பிடிக்க வேண்டிய ஒரு நிலைமையில வந்து எங்கள் காலேஜ் இருக்கு, என்ன தான் பண்ணால் கூட அவனை வந்து எதுவுமே வந்து பண்ண முடியல, எல்லா பிரச்சனையும் வந்து ஓவர் கம் பண்ணி வந்துடுறாங்க, அதனால தான் வேற வழியே இல்லாமல் எங்களோட சரக்குகளை வைக்கிற குடோன் மாதிரி அவனோட காலேஜை வந்து நான் மாற்றிட்டேன், கூடிய சீக்கிரம் வந்து பிளான் பண்ணி அந்த காலேஜோட சாப்டரை வந்து க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேசிக்கிட்டு இருக்கான். ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் வந்து நீ பண்ணால் போதும், ஆர்வக்குளாரில் எதுவுமே வந்து பண்ண தேவையில்லை, அமைதியாக இருக்கணும், கூடிய சீக்கிரம் வந்து அதுக்கான வேலைகளை வந்து நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மொத்தமாக சிவானந்தம் குரூப் ஆஃப் காலேஜோட சோழியை முடிக்கிறத பற்றி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி நீ இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இனிமே வந்து நீ என்னோட ஒரு வலது கை மாறி அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அபிநய்க்கு வந்து சந்தோஷத்தை வந்து தாங்க முடியல, அவ்வளோ சந்தோஷமாக இருக்கா, இப்படி தான் வந்து அந்த சிவானந்தம் எங்கள் அப்பா கிட்டே வந்து கூளை கும்பிடு வந்து போட்டுக்கிட்டு இருந்தான், ஆனால் இப்போ வந்து அப்படிங்கிற மாதிரி பேசும்போது நான் அப்படிலாம் வந்து இருக்க மாட்டேன் ஐயா, எனக்கு வந்து என்னென்னா அந்த தர்மலிங்கத்தோட ஒரு அடியாளாக இருந்தால் மட்டும் போதும், உங்களுக்கு கீழே வந்து ஒர்க் பண்ணாலே வந்து போதும் அப்படிங்கிற மாதிரி என்னென்னா அபிநய் வந்து ஐஸ் வைக்க, ஸோ அது மட்டும் போதும், உன்னை ஒரு நல்ல இடத்துல வந்து கொண்டுட்டு வந்து நிற்க வேண்டியது வந்து என்னோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு, இப்போதைக்கு நீ கிளம்பு, நான் சொல்கிற நேரத்தில் சொல்கிற விஷயத்தை மட்டும் பார்த்து பக்குவமாக வந்து பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆள் என்னவோ வந்து அபிநய்கிட்ட வந்து சொல்ல, அபிநய் வந்து எல்லாத்தையும் வந்து வளர்ச்சி காமிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஓகேயா ஓகேயா ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறப்பல வந்து பேசுகிறாப்ல. இந்த பக்கம் வெனிலா வந்து காமிக்கிறாங்க, எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் வந்து கல்யாண வீட்டில் வந்து நடக்கிற மாதிரி வந்து நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு சைடு வந்துட்டு நான் அன்பு செலின் வந்து சொன்ன மாதிரியே வெனிலா ஃப்ரெண்ட்ஸை வந்து கவனிக்கிறதுக்கு ஒரு அடியாளை வந்து ஃபிக்ஸ் பண்ணி நிற்க வச்சிருக்கான், அதை வந்து மாற்றி மாற்றி வெனிலாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து டே அங்கே பாருடா அங்கே பாருடா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தனும் வந்து அலர்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. நவீன் வந்து கடைசியாக வந்து ரேணுகா கிட்டே வந்து ரேணுகா அங்கே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லும்போது, இவனா அசால்ட்டாக அவனெல்லாம் வந்து சமாளிச்சிடலாம், மொத்தமாக அவனுக்கு டிமிக்கி கொடுக்குற மாதிரி நீங்கள் எல்லாருமே வந்து கூண்டோட வெளியே போங்க, அந்த கேப்பை பயன்படுத்திட்டு நான் உள்ளே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா என்னவோ வந்து பிளான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உள்ள வெனிலா வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க, அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா ரிசப்ஷனுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் வந்து முடிஞ்சிருச்சு, அதனால நீ வா வெனிலா அப்படிங்கிற மாதிரி வந்து கூப்பிடுறாங்க. ஆனால் வெனிலா வந்து அம்மா எனக்கு வந்து இது வேண்டாம், இதை வந்து நிப்பாட்டிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னடி பேசிக்கிட்டு இருக்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க யார் காதலியாவது வந்து விழுந்துற போது கொஞ்சம் அமைதியாக வந்து பேசுடி அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு வாசிக்கு வந்து பயந்துட்டே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வெனிலா வந்து எனக்கு இதுவுமே வேண்டாம், பிடிக்காதவன் பக்கத்தில் வந்து என்னால் வந்து நிற்க முடியாது, அதுவும் அவன் பக்கத்தில் என்னால் நிற்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இதை வந்து நீ தான் அப்பா கிட்ட வந்து சொல்லி எல்லாத்தையும் வந்து ஸ்டாப் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு வெனிலா வந்து ஃபீல் பண்ணிட்டே வந்து சொல்றாங்க. வாசிக்கு வந்து அப்போ நீங்க நாங்கள் சொல்ற எதையுமே வந்து நீ புரிஞ்சிக்கவே இல்லையா, நீ வந்து எதுவுமே பண்ணாம தான் உனக்கு இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்லாம் வந்து நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு வெனிலா கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆள் ஆளுக்கு இப்படி சொல்லி என்னை வந்து நிக்க சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெனிலாவும் ஒரு சைடு வந்து என்னன்னா கோப்படுறாங்க. வரதராஜனோட சாயல் கொஞ்சம் வந்து வாசிக்கும் வந்து ஒட்டிடுச்சு போல, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வெனிலா வந்து கேட்கும்போது, நீ எதுவுமே வந்து பண்ணாம தான் வந்து இப்போ இந்த வேறுபாடெல்லாம் வந்து நாங்கள் பண்ணியிருக்கோமா என்ன, கல்யாண மேடையில் வந்து மாலையங்களை வந்து என்னென்னா வீசி எறிஞ்சிட்டு எனக்கு வந்து படிப்பு தான் வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்தல, எடுத்த முடிவில் வந்து உன்னால் ஸ்ட்ராங்காக இருக்க முடிஞ்சதா, உன்னை நம்பி தானே வந்து காலேஜுக்கு வந்து அனுப்பி வச்சோம், ஆனால் நீ வந்து எடுத்த முடிவில் வந்து உறுதியாக இல்லாமல் இருக்க போய் தானே வந்து நாங்கள் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிற வேண்டிய நிலைமை வந்தது, அதனால் கண்ணை தொடச்சிட்டு ஒழுங்காக வந்து என் கூட வர்ற வழியை பாரு அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. வெனிலா வந்து அழுதுட்டு என்னால் வந்து முடியாது, சூர்யா சாரை வந்து என்னால் வந்து மறக்க முடியாதுமா அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. வாசுகிக்கு வந்து என்னென்னா தூக்கி வாரி போட்டுருது, ஆக மொத்தம் பூனைக்குட்டி வந்து வெளியே வந்துடுச்சா, விடிஞ்சா அந்த பையனுக்கு வந்து கல்யாணம், யார்கிட்ட போய் என்ன பேசி வந்து கல்யாணத்தை வந்து நிறுத்த சொல்கிற, அந்த மீனாட்சி வந்து என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீ தான் அந்த பையனை வந்துட்டு நினச்சிக்கிட்டு மறக்க முடியாமல் இருக்கு, ஆனால் அந்த பையன் வந்து புதுசாக அவனோட லைஃபுக்கு வந்து ரெடி ஆகிட்டான் அப்படிங்கிற மாதிரி பேசும்போது, நான் தான் சொல்கிறேன் இல்லம்மா அவரோட சுச்சுவேஷன் அப்படி, என்னால் வந்து சூர்யா சாரை வந்து மறக்க முடியாது, எனக்கு இந்த கல்யாணம் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன தான் வந்துட்டு வெனிலா வந்து பேசினா கூட அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, உன் கழுத்தில் வந்து தாலி ஏறுறக்குள்ளே வந்து நீ ஏன் கழுத்தில் இருக்கிற தாலியை வந்து இறக்காமல் விடமாட்ட போல அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. என்னமோ அப்படிங்கிற மாதிரி வந்து வெனிலா வந்து சொன்னால் கூட, ஆமாம் நீ ஏன் கழுத்தில் இருக்கிற தாலியை வந்து இறக்காமல் வந்து விடமாட்ட போல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் கேளு, வர முடியுமா முடியாத கண்ணை தொடச்சிட்டு வர்ற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பார்த்தீங்கன்னா வெனிலாவை வந்து தர தரன்னு இழுத்துட்டு ஸ்டேஜுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க.
கல்யாணம் வந்து நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்ச மாதிரி சிவானிக்கு என்னவோ வந்து தெரிஞ்சிச்சு போல. கொஞ்சம் ரிசப்ஷன் லுக்கு வந்து டல்லாக தான் இருக்கிற மாதிரி தெரியுது. அவங்க வந்து சூர்யா வந்து முகம் சரியில்லைன்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க. இன்னொரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோன்னா மகாதேவன் சாரும் சரி சாரதா மேமும் சரி சைலண்டாக தான் இருக்கிறாங்க, எதுலேயும் வந்து உடன்பாடு இல்லை. ஆனால் வந்து மீனாட்சி விஸ்வநாதன் வந்து செம ஹாப்பியாக இருக்கிறாங்க போல. நம்ம போட்ட பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஆனந்தத்தில் இருக்கிறாங்க. சிவானியோட அம்மா வந்து சந்தோஷத்தில் தான் வந்து இருக்கிறாங்க. ஆனால் வந்து பழனியிலேருந்து எல்லாருமே வந்துட்டு என்னன்னா அந்த சுச்சுவேஷனில் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சூர்யா வந்து அப்படியே வந்து செஞ்சு வச்ச பொம்மை மாதிரி இருக்கிறாரு. லைட்டாக வந்து சிரிக்க கூட வந்து இல்லை. இதை வந்து சிவானியோட அம்மா வந்து பார்த்துறாங்க, என்ன தம்பி இப்படி இருக்கிறாப்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது விஸ்வநாதன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா போக போக வந்து அதெல்லாம் வந்து சரியாயிரும், நீங்கள் வந்து ஃபீல் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி சமாளிக்கிறாங்க. ஆக மொத்தம் வந்த கெஸ்ட் எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தவங்களும் வந்துட்டு என்ன சூர்யாவுக்கும் சிவானிக்கும் வந்து விஷ் பண்ணி கிஃப்ட்ஸ்லாம் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸ்டில்ஸ்லாம் வந்து எடுத்து போயிட்டு இருக்காங்க. ஆனால் சூர்யா முகத்தில் வந்து என்னென்னா ஈ ஆடலை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ரியாக்ஷனு. இந்த சைடு வந்து என்னென்னா மனக்கோலத்தில் வந்து வெனிலாவையும் சரி அன்பு செல்லியும் வந்து காமிக்கிறாங்க. அன்பு வந்து என்னென்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாப்புல, இந்த ஜோடி பொருத்தம் வந்து செம்மையாக இருக்குது, என் கண்ணே வந்து பற்றும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அன்போட அம்மா என்னவோ வந்து கீழேருந்து சுற்றிலாம் வந்து போட்டுட்ருக்காங்க. சாப்பாடு வேலை மற்ற வேலையிலலாம் வந்து பார்க்கணும், இந்த ஜோடி பொருத்தம் வந்து செம்மையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் வந்து ஒரு சைடு வந்து பேசிகிட்டு இருக்கா. இன்னொரு சைடு இங்கே வந்த கெஸ்ட் எல்லாமே வந்து என்னென்னா ஸ்டேஜ் ஏறி வந்து கிஃப்ட்ஸ்லாம் வந்து கொடுத்துட்ருக்காங்க. மீனாட்சி வந்து என்னென்னா சூர்யா முகத்தில் இருக்காத ஸ்மைலை வந்து பார்த்துட்டு சூர்யா வந்து ஜஸ்ட் வந்து சிரிக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி வந்து சூர்யா கிட்டே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த சைடு என்னவோ வந்து அன்பு சிலையன் வந்து கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கி போட்டாக்கு வந்து என்னென்னா ஈனு அப்படின்னு சொல்லிட்டு இழிச்சிக்கிட்டு இருக்காரு. லைட்டாக வந்து பார்வை எல்லாமே வந்து வெனிலாவோட பக்கம் வந்து போகுது. நினச்சதை வந்து சாதிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு பூரிப்பில் வந்து சந்தோஷமாக வந்து இருக்கிறாரு. வெனிலாவோட ஃப்ரெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து சேர்த்து வச்சு பார்க்குறதுக்கு கூட வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை, செம கடுப்பில் தான் வந்து இருக்குது எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் வந்து ரெண்டு சைடு வந்து என்னென்னா எந்தவித தடங்களும் இல்லாமல் தான் வந்து ரிசப்ஷன் வந்து போய்கிட்டு இருக்கு. சிவானியோட அம்மா என்னவோ வந்து ஸ்டேஜுக்கு வர எல்லா கெஸ்ட்டையும் வந்து சூர்யாவுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, இது சிவானியோட ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் சூர்யா சைட்லேருந்து பெருசாக வந்து எந்த ரியாக்ஷனும் இல்லை ஸ்டேஜில். அது சூர்யா கூட வந்து சிவானியை வச்சு சாரதா மேமால் வந்து பார்க்க முடியல. சூர்யா வந்து என்னம்மா இது வெனிலா வந்துருவாளா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடு தான் வந்து சாரதா மேம் வந்து பார்க்குறாரு. ஆனால் பாவம் அவங்களால மட்டும் என்ன செய்ய முடியும், சைலண்ட்டாக தான் இருக்கிறாங்க. நடுவில் வந்துட்டு என்னென்னா நடக்கிற விஷயத்தை வந்து சிவானியும் வந்து நோட் பண்ணிக்கிட்டே தான் வந்து இருக்கிறாங்க. மீனாட்சி என்னவோ வந்துட்டு என்னென்னா ஒரு நக்கல் பார்வையில் தான் வந்து சாரதா மேம் வந்து பார்க்குறாங்க. நீ சவால் பண்ண ஒரு விஷயத்தை வந்து நான் முடிச்சு காட்டிருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக வந்து விஸ்வாவும் சரி அவங்களும் சரி ஒரு நக்கல் சிரிப்போடு தான் வந்து சாரதா மேமை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. தாங்க முடித்த காரியத்தை வந்து என்னென்னா சவால் பண்ணதை வந்து நாங்கள் செஞ்சு காமிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க என்னவோ வந்து ஒரு சைடு வந்து கெத்தாக தான் இருக்கிறாங்க. இந்த சைடு இவங்க வந்து என்ன எதுவுமே பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்கிறாங்க. அந்த சைடு ரிசப்ஷனில் என்னென்னா அமோகமாக வந்து நடந்துகிட்டு இருக்கே உன் பொண்டாட்டியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைடா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கேட்கும்போது ஸோ இவர் வந்து என்னென்னா வெனிலா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. அப்போ வந்து என் ஒய்ஃபு கிட்ட வந்து ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்களே சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து வந்த லேடி கிட்ட வந்து சொல்லும்போது இவர் வந்து ரொம்ப நல்லவர் வல்லவர் அப்படிங்கிற மாதிரி அந்த பொம்பளை என்னவோ வந்து சர்டிஃபிகேட் வந்து கொடுக்குது. வெனிலா வந்து எல்லாத்தையும் வந்து கேட்டு தொலைக்கிற ஒரு நிலைமையில தான் இருக்கிறாங்க. கேட்கறது மட்டும் இல்லை அப்பப்போ வந்துட்டு என்னென்னா வாசிகையோட முகத்தையும் வந்து அவங்க பார்க்குறாங்க. ஃபங்க்ஷனல் வந்து என்னென்னா ஸ்மூத்தாக ரெண்டு பக்கம் வந்து போய்கிட்டு இருக்கு. என்னமா இது ஏதாவது வந்து பண்ண மாட்டியா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏக்கத்தில் தான் வந்து வாசிகையை வந்து பார்க்குறாங்க. ஆனால் வாசிகையும் இப்போ வந்து வரதராஜனோட சைடில் தான் வந்து ஃபுல்லாக வந்து நிற்கிறாங்க. அதனால் வந்து எந்த தரப்புலேயும் வந்து வெனிலாக்கான உதவி வந்து கிடைக்க போகிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஃபங்க்ஷன் என்னவோ வந்து என்னென்னா போய்கிட்டு இருக்கு. நடக்கிற விஷயங்கள் வந்து பார்க்கும்போது எல்லாமே வந்து எதிராக தான் இருக்குது. ஆனால் வந்து சாரதா மேம் என்ன பண்ணிடுறாங்கன்னா இதுக்கு மேலே அங்கே நிற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. திடீர்னு பார்க்கும்போது பக்கத்தில் வந்து சாரதா இல்லைன்னு சொல்லிட்டு மகாதேவன் சார் வந்து சுற்றி முற்றி வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு அவங்கள தேடுறதுக்காக அவரும் அங்கேருந்து போயிடுறாரு. ரூமுக்குள்ளே போன சாரதா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதுக்கு மேலே தன்னால் எதையுமே வந்து பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்காங்க. என்ன ஆயிருது அப்படின்னா அவங்களுக்கு ஆல்ரெடி ஹெல்த் இஷ்யூ இருக்கிறனால அழுகும்போது நோஸ்லேருந்து பார்த்திங்கன்னா பிளட் வந்துடுது. அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது மகாதேவன் சார் வந்து வெளியே வந்து கூப்பிடுற சத்தம் கேட்டு இவங்க வந்து அவருக்கு வந்து தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பிளட்டை வந்து தொடச்சிட்டு வந்து என்ன கதவை வந்து திறக்கிறாங்க. என்னமா இது நடக்கிற எதுலேயும் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி நான் தான் சொன்னேன் இல்லை, அப்புறம் எதுக்காக வந்து ரூமில் வந்து அழுதியா என்ன உன்னோட ஹெல்த் இஷ்யூ தான் உனக்கு தெரியும்ல, நீ எதுலேயுமே வந்து கான்சன்ட்ரேட் பண்ணாமல் வந்து கொஞ்சம் அமைதியாக தான் இரு உன் ஹெல்த்தை வந்து ஸ்பாயில் பண்ணிடாத அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா என்னால் வந்து சூர்யா பக்கத்தில் வந்து சிவானியை வந்து வச்சு பார்க்க முடியலை அப்படிங்கிற மாதிரி வந்து பேசுகிறாங்க. என்ன நடந்தாலும் சரி இதுக்கு மேலே என்னால் அங்கே நடக்கிறதெல்லாம் வந்து பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இவங்க அவங்க தரப்பில் இருக்கிற ஆதங்கத்தை வந்து கொட்டி பார்க்குறாங்க. நம்ம இந்த விஷயத்தை வந்து பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி மகாதேவன் சார் வந்து சொன்னால் கூட வந்து சின்ன பசங்க வந்து ஏதோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடுவில் வந்து எல்லாத்தையும் வந்து வேடிக்கை பார்க்குற மாதிரிலாம் இருக்குது, இது வந்து கரெக்டாக அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னால் கூட சூர்யா வந்து என்னதான் இருந்தாலும் வந்துட்டு வெனிலா கழுத்தில் வந்து தாலியை வந்து கட்டியிருக்கான்ல, வெனிலா வந்து கண்டிப்பாக வந்து வந்துருவாமா, அந்த நம்பிக்கையில் தானே வந்து சூர்யாவும் வந்து ஸ்டேஜில் வந்து அவளுக்காக வந்து வெயிட் பண்ணுறான், கண்டிப்பாக அவள் வந்துருவா அப்படிங்கிற மாதிரி மகாதேவன் சார் ஒரு சைடு வந்து சப்போர்ட்டாக வந்து தான் வந்து பேச
பேசுறாரு. சோ நீ தானே வந்து சொன்ன வெனிலாவா வந்து என்னன்னா அந்த தாலி கட்டின விஷயத்த வந்து சொல்ற வரைக்கும் நம்ம வந்து சொல்லக்கூடாது அப்படி சொன்னா அது வந்து சூர்யாக்கு தான் வந்து சேஃப் கிடையாதுன்னு சொல்லிட்டு நீ தானே வந்து சொன்ன. அப்படி இருக்கிறப்போ நம்மளும் அந்த விஷயத்த வந்து எப்படிமா வந்து சொல்ல முடியும்? அந்த விஷயத்த வந்து சொன்னா இப்ப வந்து கல்யாணம் வந்து நின்னுடும் தான், ஆனா நம்மளும் வந்து அதை வந்து சொல்ல முடியாதுல்ல. கொஞ்சம் வந்து புரிஞ்சுக்கோ, இன்னைக்கு ஒரு ராத்திரி தான், அதை மட்டும் நீ அட்ஜஸ்ட் பண்ணிட்டா போது, விடியிற பொழுது வந்து நல்ல பொழுதா வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பேசுறாரு. ஆனா இந்த நடக்கிற விஷயத்த வந்து பார்க்க தன்னால முடியல, அதுக்கு வந்து செத்தே வந்து போரலாம், எனக்கு வந்து தலையே வெடிச்சிட மாதிரி இருக்குதா அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு சாரதா மேம் வந்து சொல்றாங்க. ஆனா வந்து மகாதேவன் சார் வந்து நீ எதுலையுமே வந்து கவனத்தை வந்து செலுத்துறாத, இன்றைய ஒரு பொழுது மட்டும் நீ வந்து பொறுத்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்றாரு. மகாதேவன் சார் வந்து தெளிவா சாரதா மேம் கிட்ட வந்து ஒரு விஷயம் வந்து சொல்றாரு. அதான் வெண்ணிலா வந்தா வந்துட்டு சிவானியை வந்து கல்யாணத்தை வந்து நிப்பாட்டிறேன்னு சொல்றாள, அந்த பொண்ணு சொல்றதெல்லாம் வந்து பொய் மாதிரி தெரியல, அதனால வந்து நடக்கிறது என்னவா இருந்தாலும் சரி நல்லதா இருக்கும், அதனால நீ வந்து ஒரி பண்ணிட்டு இந்த விஷயத்தெல்லாம் வந்து தலையில போட்டு வந்து குழப்பிக்காத அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து சாரதா மேம் வந்து கொஞ்சம் கண்ணெல்லாம் வந்து தொடச்சிட்டு ரிலாக்ஸ்டா வந்து ஆகுற மாதிரி வந்து தெரியுது. இந்த பக்கம் வந்து வெண்ணிலா வந்து காமிக்கிறாங்க, எப்படியோ வந்து அந்த ரவுடிக்கு வந்து டிமிக்கு கொடுத்துட்டு வந்துட்டு ரேணுகாவும் இவங்களை வந்து பார்க்க வந்துட்டாங்க போல. பாத்தியா ரேணுகா, என்னோட நிலைமையா கடைசியா வந்து அந்த ஆள் பக்கத்துல வந்து நிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு, அதை யோசிக்கும் போது என் மேல எனக்கே வந்து அருவறுப்பா வந்து ஆயிடுச்சு. என்னதான் வந்து நிறைய எதிர்ப்புகளை வந்து காமிச்சா கூட வந்துட்டு எங்க அப்பா சொல்றதையும் நான் இன்னொரு சைடு வந்து பண்ற மாதிரி தானே இருக்கு அப்படிங்கிற மாதிரி தன்னோட நிலைமையை வந்து தனக்கு பார்க்கும்போது ரொம்ப கேவலமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவங்க என்னவோ வந்துட்டு ரேணுகா கிட்ட வந்து ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கும்போது நான் என்ன ஒரு முடிவை வந்து எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நீ மட்டும் தெளிவான ஒரு முடிவு எடுத்துட்டா கூட இப்ப கூட உன்னை கூட்டிட்டு போறதுக்கு வந்து சூர்யா சார் வந்து ரெடியா தான் இருக்கிறாரு, ஆனா நீ இப்படியே வந்து கடைசி வரைக்கும் புலம்பிட்டே இருக்க போறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டு பாக்குறாங்க. ஆனா வெனிலா வந்து சைலண்டா தான் இருக்கிறாங்க. இதை பத்தி பேசினா மட்டும் நீ அமைதியா இருக்கிறனால வந்து என்ன அர்த்தம் வந்து அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கும் போது இனி வந்து என்ன பண்ண சொல்ற, எங்க அப்பாவுக்கு வந்து ஏதாவது வந்து ஆயிட்டு நான் காலம் ஃபுல்லா வந்து குற்ற உணர்ச்சியோட வந்து என்னால வந்து வாழ முடியுமா? நான் அந்த பூஞ்சோலை கிராமத்துல இருந்து வரும்போது என்னன்னா நிறைய நம்பிக்கைகளோட வந்து வந்தேன், ஏதாவது வந்து பேசிடலாம், எங்க சூர்யா சாரை பத்தி பேசி எங்க அப்பா வந்து சமாதானப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து, ஆனா வந்துட்டு வீட்டுல வந்து பார்க்கும்போது எங்க அப்பா வந்து அவ்வளவு தூரம் வந்து மீனாட்சி வந்து பிளான் பண்ணியே வந்து அசிங்கப்படுத்திருக்காங்க. நான் மட்டும் இங்க இருந்து போயிட்டா அப்படின்னா எங்க அப்பா வந்து என்னன்னா என்ன பண்ணிக்குவாருன்னு தெரியல, அவர் வந்து மீனாட்சி மேடம்கிட்ட வந்து பட்ட அசிங்கத்துக்காகவே அவருக்கு ஏதாவது வந்து ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல தான் வந்து தான் இருக்கிறதா வந்து பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சூர்யா சார் வேற வந்து ஒரு பக்கம் வந்து பிரச்சனையை வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறாரு. எனக்கு தெரியுது அவர் வந்து எல்லாமே வந்து நல்லதுக்கு தான் வந்து பண்ணியிருக்கிறாருன்னு, ஆனா அதை பத்தி நான் யாருக்கிட்டயாவது ஏதாவது வந்து பேச முடியுதா சொல்ல முடியுதா? எல்லாரும் வந்து அவரை தான் வந்து தப்பா நினைக்கிறாங்க. வீட்லயும் என்னோட பேரண்ட்ஸ் வந்து அவ்வளவு தூரம் வந்து கேள்வி கேட்கும் போது கூட என்னால வந்து பதில் சொல்ல முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல தான் வந்து நானும் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லும் போது நீ இப்படியே வந்து கடைசி வரைக்கும் புலம்பிட்டு நாளைக்கு ஸ்டேஜில் போய் வந்துட்டு உட்கார போய் உட்காந்து தாலியெல்லாம் வந்து வாங்கிக்க போறியா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இந்த பக்கம் வந்து ரேணு கேட்கும் போது என்னன்னா வெனிலாவோட முகத்துல வந்து ஒரு பயம் வந்து தெரியுது. தயவு செய்து அந்த மாதிரிலாம் வந்து பேசாத அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பயப்படுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்க அப்பாவுக்கு வந்து எதுவுமே ஆகாத மாதிரி இந்த கல்யாணத்தை வந்து நிப்பாட்டுறதுக்கு வந்து தனக்கு ஏதாவது வந்து ஐடியா கொடு அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா கிட்ட வந்து அவங்க வந்து கேட்குறாங்க. ரேணுகா என்ன சொல்கிறாங்கன்னா இனிமேல் உங்கள் அப்பா கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை அப்படின்னா நேராக வந்து அந்த அன்புசிலியன்கிட்டே வந்து பேசிட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி நடந்தது எல்லாத்தையும் வந்து அவர்கிட்ட போய் வந்து சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவன் தான் வந்து ஏற்கனவே எல்லாமே தெரிஞ்சு என்னை வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு ஓகே சொல்லி வச்சிருக்கானே, அவங்ககிட்ட போய் நான் எல்லாத்தையும் போய் சொன்னேன் அப்படின்னா அதெல்லாம் எனக்கே தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக தான் அந்த ஆள் பேசுவான் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா என்னவோ வந்து சொல்லும் போது வந்து எல்லாமே வந்து அந்த ஆளுக்கு வந்து தெரியுமா என்ன, இந்த தாலி விஷயம் வந்து தெரியாதுல்ல, அது தெரிஞ்ச எவனுமே வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான், அதனால் நீ அதை பற்றி வந்து சொல்லு வெண்ணிலா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுவும் டைம் வந்து வேஸ்ட் பண்ணாத இப்பவே போய் வந்து சொல்லிடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்பவேவா அப்படிங்கிற மாதிரி வெனிலா வந்து லைட்டா வந்து யோசிக்கும் போது நாளைக்கு காலையிலன்னா அப்படின்னு வந்து என்ன முகூர்த்த போடவே கொடுத்துட்டு உடனே கெட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெருக்கடியை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு மேல உன்னால வந்து என்ன பண்ண முடியும்? சாட்சிக்காரன் காலில் விழுறதுக்கு பதிலாக சண்டைக்காரன் காலையே வந்து விழுந்துடும், அதனால வந்து நீ டயத்தை வந்து வேஸ்ட் பண்ணாம இப்பவே அந்த ஆள்கிட்ட போய் வந்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு ரேணுகா என்னவோ வந்துட்டு வெனிலாக்கு வந்து அட்வைஸ் கொடுக்குறாங்க. வெனிலாவும் லைட்டா வந்து யோசித்து பாக்குறாங்க. அதை தவிர அவங்களுக்கு அவங்க சைட்ல வந்து வேற ஆப்ஷனே இல்லை இல்லையா, ஏன்னா அப்பா கிட்டையும் பேசியாச்சு அம்மா கிட்டையும் பேசியாச்சு எல்லார்ட்டையும் பேசியாச்சு ஒரு பிரயோஜனம் இல்லாதனால கடைசி அஸ்திரமா வந்துட்டு என்னன்னா அன்புசிலன் கிட்டையும் வந்து பேசுறதுக்கு வந்து வெனிலா வந்து தயாராயிட்டாங்க. இதோட இந்த எபிசோட் வந்து முடியுது. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் வந்து சிவானியோட அம்மா வந்து என்னன்னா நீங்க நம்பிக்கை கொடுத்தனால தானே நாங்கள் கல்யாணத்துக்கு வந்து ரெடி பண்ணோம், கடைசி என்னோட பொண்ணோட வாழ்க்கையை வந்து நாசம் பண்ணிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி என்னன்னா சூர்யாவோட காலையே விழுந்து என்னன்னா இந்த கல்யாணத்தை வந்து நல்லபடியா வந்து பண்ணிருங்க, என் பொண்ணோட வாழ்க்கையை வந்து பாழாக்கிறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க.